guys, welcome back to our channel. So, இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் மெய்யூன். இது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குது? இது வந்து பாத்தீங்கன்னா காங்கயம் ரோட்ல இருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழை இலையில வந்து பாத்தீங்கன்னா மட்டன் பரோட்டா, அதாவது வந்து நம்ம யூஸ்வலா வந்து நம்ம சென்னையில ட்ரை பண்ணியிருந்தோம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குது. அது மட்டும் இல்லாம அது மட்டன் சிந்தாமணி, சிக்கன் சிந்தாமணி, அப்புறம் திருப்பூர்ல ரொம்ப ஃபேமஸா வந்து பாத்தீங்கன்னு இந்த அரிசியும் பருப்பு சாதம் எல்லாம் சாப்பிடுவாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனா அந்த பூண்டு எல்லாம் ஆட் பண்ணிட்டு கூடவே கொஞ்சம் புதினா சட்னியை வச்சு சாப்பிட்டு ஒரு ஆம்லெட்ல சாப்பிட்டா வேற லெவல இருக்கும். பட் இங்கே அது வந்து கிடைக்குது, அதை வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் திருப்பூரில் வீடியோஸ் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லியிருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெய்யூன் இருந்தது, அதை நீங்கள் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு இன்னொரு கெஸ்ட்டையும் நம்ம இன்வைட் பண்ண போகிறோம். கமான் பாருங்க, எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கிறாரு பாருங்க, செம்மையாக இருக்கிறாருல்ல. எஸ், தமிழ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரித்திக். திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் ஆஃப் ரித்திக்னு சொல்லிட்டு ஒரு சேனல் பண்ணிட்டு இருக்கிறார். அப்படி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்ம பேசணும் இல்லையா, பேசி எவ்வளோ நாள் இருக்கும், ரெண்டு மூணு மாசம் இருக்குமா? ரெண்டு மூணு மாசம் முன்னாடி பேசியிருந்தேன் அப்படி, நான் வீடியோலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்படி இன்னைக்கு எதுக்கு இவரை கூப்பிட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னேன், ஃபியூச்சர்ல அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வ்ளாக்ஸ் எல்லாம் பண்ண போறோம் இவரோட. அண்ட் எஸ், நம்ம உள்ள போய் சாப்பிடலாமா? கண்டிப்பா. ஓகே, நான் உங்களுக்கு ஐட்டம் சொல்றேன், அதெல்லாம் சாப்பிடுறோம். எது நான் சாப்பிட்டு எனக்கு பிடிச்ச ஐட்டம் சொல்றேன், சாப்பிடு. ஓகே ஃபைன். ஸோ ஃபோக்ஸ், நம்ம வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஐட்டமும் வாங்கியாச்சு. என்னென்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு என்னோட கண்ணு இதாக போகுது, மட்டன் வாழை இலை புரோட்டா. அப்பா வேறு லெவலில் இருக்கும். சென்னையில் சாப்பிட்டது பன் புரோட்டா, அப்புறமேட்டு கார்லிக் சிக்கனு அண்டு மெய்யூன் இவங்களோட ஸ்பெஷலான ஒரு லெக் ரோஸ்ட். இது மட்டன் சிந்தாமணி, சிக்கன் சிந்தாமணி. இதோட சேலட் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், நல்லா வரமளகாய் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இதோட சேலட், இதுக்கு ஒரு சேலட். ஏற்கனவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். நாட்டுக்கோழி சட்டி சோறு, அப்பா சூப்பராக இருக்குல்ல நேமு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜப்பான் பன்னீர் பிச்சு போட்டு பெப்பர் சிக்கனு, மட்டன் பிரியாணி, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த குருமா ப்ளஸ் வந்து ரைத்தா. எஸ், ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுலேருந்தே போகிறேன், ஏன்னா வந்து கொஞ்சம் ஹார்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் அது இதுக்காகவே விட்டோம், ஏன்னா வந்து இந்த பரோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அந்த இது வந்து உள்ளுக்குள்ள ஃபுல்லாக அந்த மட்டன் குழம்பு இருக்குல்ல, அது வந்து டார்க்கான ஒரு கலர் வந்து இவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குழம்பு நல்லா இஞ்சினும், இந்த பரோட்டா நல்லா இஞ்சினா தான் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரிசி முறுப்பு சாதம் கொடுத்துருக்காங்க. பா சமசூடாக இருக்குமா? அதுக்கு முன்னாடி இதை பார்த்துடலாம் வாங்க. மட்டன் வாழை இலை பரோட்டா, அந்த புரோட்டா நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி நல்ல ரோஸ்டான புரோட்டா தான். அது கூட இது பண்ணியிருக்காங்க, அப்படியே ஓப்பன் பண்ணுவோமா? டடாடாடா, இன்னும் குருமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றினா செமையாக இருந்திருக்கும். அப்படியே அந்த பீசஸோடு எடுத்துக்கலாம், எலும்போடு போட்டோம்னா அவ்வளோதான். இதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன எலும்புலாம் உதறி விட்டுட்டு, ஓகே ரெடி போகலாமா? கொஞ்சம் மட்டன் பீஸு, பரோட்டா. ஓ, நான் சொல்லியிருந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் குழம்பு இருந்தது அப்படின்னா இன்னும் இது நல்லா சொத சொதன் இருக்கணும், செம பக்காவாக இருக்கும். இந்த மட்டன் குழம்பு இவங்க யூஸ் பண்ணிக்கூட மட்டன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. சரி, யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஒரு மட்டன் குழம்பு இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பீசஸ்ஸு கூடவே வந்து இந்த பரோட்டா மட்டன் பீஸை வந்து நல்லா அப்படி உதிர்த்தி விட்டு ஆனால் என்ன தான் வந்து பரோட்டா சாப்பிட்றது உடம்பு கேடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதனால் அதோடய டேஸ்ட்டு, அதுக்கு டிப் பண்ணக்கூடிய ஒரு நான்வெஜ் கிரேவியாக இருக்கலாம், ஒரு ஃப்ரையாக இருக்கலாம், அல்டிமேட். ஸோ குட், அரிசி பருப்பு எவ்வளோ ஹாட்டாக இருக்கும், ஹாட்டாக கொஞ்சம் லைட்டாக குழைய விட்டுருக்காரு. சொல்லப்போனால் எனக்கு இப்படி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது கூட லைட்டாக வந்து தேங்காய் எண்ணெய், ஆஹா அல்டிமேட்டாக இருக்கும். மேலே அப்படியே ஊற்றிட்டு தேங்காய் பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது இந்த ஹோட்டலோட ஓனர் எனக்கு வந்து தேங்காய் எனக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காரு, வேறு லெவல், தேங்க்யூ. இந்த பாருங்க, தேங்காய் போட்டதுக்கப்புறம் அப்படியே பல பல பலப்பா நான் ஆயிடுச்சு பாருங்க. சாப்பிடலாமா? 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 அமேசிங்காக இருக்குது. சொல்லப்போனால் அந்த குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப இந்த மாதிரி குழைய வச்சு தான் ஊட்டுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. நான் இன்னொன்று கேட்டால் அவர் செய்வாரன் தெரியல. புதினா சட்னி, ஆக்சுவலாக புதினா சட்னி வச்சு சாப்பிட்ணும், அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ செய்ய முடியாதுல்ல சார், இருக்கா? அதான் எல்லாமே இருக்கா?
கேஸ் இங்கே பாருங்க, இன்னும் அதெல்லாம் வச்சுருக்காங்க நம்ம. இந்த வாய் கொஞ்சம் கம்முன்னு இருக்க மாட்டேங்குது. அல்டிமேட். நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இங்கே வெஜ்ஜில் எது அதிகமாக விரும்பி சாப்பிடுவீங்க? தை சேவம் இது எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சொல்ல போனா அமேசிங்காக இருக்குது. மஸ்ட் ட்ரை, நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஓகேவா கைஸ், நெக்ஸ்ட்டு நான் ட்ரை பண்ண போகிறது ஜப்பான் பன்னீர். செம்ம க்ரீமியாக இருக்குது. வாவ், டூ டூ குட். நான் நிறைய ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணுறது உண்டு. இந்த மாதிரி எல்லா நிறைய மெனுஸ் தான் சாப்பிட்ருக்கேன் நான். இது வரைக்கும் சாப்பிட ஒரு ரெண்டு மெனுவே நிற்கிது மைண்டுக்குள்ளே. ஸோ எஸ் குட். நாட்டுக்கோழி சட்டி சோறு. இந்த ரைஸு கூடவே அவங்க வச்சுருக்கக்கூடிய இந்த குழம்பு, இந்த பீஸு போட்டு வறுக்கிறாங்க எண்ணெயில். யூஸ்வலாக வந்து வீட்டில் அந்த வறுவலோ ஏதோ ஒன்று மிச்சமாகிடுச்சுன்னா அதுக்குள்ள ரைஸ் போட்டு லாஸ்ட்டாக சாப்பிட்றது வந்து வழக்கம். நான் சாப்பிட்ருக்கேன், அவ்வளோ அருமையாக இருக்கும். அதை வந்து ஒரு மினிமமாகவே வச்சுருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணிடலாம். எக்ஸாக்ட்லி அதுதான் அந்த குழம்போட அந்த ஃப்ளேவருக்கு தெரியுமா? அந்த சட்டிலேயோ இல்லை கல்லுலேயோ நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஹீட்டில் வந்து ஒரு டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். அந்த டேஸ்ட் வந்து இதில் வந்து அப்படியே கம்பைன் ஆகிருக்கு, அருமையாக இருக்கு. என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னவாக இருக்குன்னா, யூஸ்வலாக பிரியாணி இந்த மாதிரி வேறு ஏதாவது யூஸ்வலாக சாப்பிட்றீங்களே அந்த டைமில் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னா இது உங்களுக்கு நான் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் சிந்தாமணி. இந்த சைடில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ரீசெண்டாக கூட நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், அங்கே ஃபுல்லாக பொடி போட்டு வச்சுருந்தாங்க. பட் இதில் அப்படி எதுவுமே இல்லை. இதோட ஒரிஜினல் டேஸ்ட்டு அந்த மிளகாயில் இருக்கிற காரம் வந்து சிக்கன் ஃபுல்லாக பரவணும். அதுதான் மீன் நாக்கில் காரம் தெரியுது, அருமையாக இருக்குது. நல்லா குட்டி குட்டி பீஸாக சிக்கனு. அந்த வரமிளகோட காரம் வந்து அவ்வளோ அழகாக ட்ராவல் ஆகுது. நெக்ஸ்ட்டு மட்டன் சிந்தாமணி. மட்டன் சிந்தாமணி கொஞ்சம் ரேராக தான் நான் வந்து சாப்பிட்ருக்கேன் நான். அது இங்கே இருக்குது. ஸோ ட்ரை பண்ணிடலாம். யூஸ்வலாக நான் அதிகமாக ஸ்பைசஸ் வந்து விரும்பி சாப்பிட மாட்டேன். பட் இருந்தாலும் இந்த மீட்டுக்கு இது வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். என்னோடய ப்ரிஃபரன்ஸ் எப்போவுமே வந்து சிக்கன் தான். பட் இந்த மட்டன் வந்து நல்லா சாப்பிட்டா இதையும் வந்து கரெக்டாக சின்ன சின்ன சாப் பண்ணியிருக்காங்க, அருமையாக இருக்குது. இது கூடவே பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த சட்டி சோறை போட்டு நம்ம ஒரு பிரட்டு பற்றிக்கலாம். வேற லெவல் பிச்சு போட்ட பெப்பர் ஃப்ரையு சிக்கனு. எப்பவுமே செம பசியில் இருந்த நேரம் பண்ணுவேன் ஷூட்டில். இதில் அரைஞ்சாவது கொஞ்சம் நேரம் ஆகும், நல்லா ஒவ்வொரு நாள் எடுத்து வாயில் போட்டுருவேன். ஃபஸ்ட்டு இந்த ஐட்டம் சாப்பிட்றேன் நான். இதில் சூப்பராக இருந்துச்சு. பிச்சு போடுறதுன்னா சிலராக வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய பீசஸாக போட்டுருவாங்க, இன்னும் கொஞ்சம் சக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா பிச்சு போட்டுருவாங்க, சின்ன சின்ன லேயர் இருக்குது, நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இதில் இருக்க சேர்த்திருக்கூடிய மசாலா அருமையாக இருக்குது. வாவ். நெக்ஸ்ட்டு இவங்களோட ஸ்பெஷலான ஒரு லெக்கு ஃப்ரை. இது வந்ததுலேருந்து எனக்கு கண்ணை ஊற்றிட்டே இருந்துச்சு. சொல்லப்போனால் ஒரு பிக்சருக்காக லைட்டாக கடித்தேன், அப்போவே டேஸ்ட் வந்து நாக்கில் ஊட்டிக்கிச்சு. போல மாட்டோம், ரெடி? அதாவது இவங்க உள்ள நுழைய மீது வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்கறதில்ல, அஜினமோட்டோலாம் சேர்க்கறதுன்னு சொன்னாங்க. யூஸ்வலாக எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அது ஒரு டேக்லைனாக கூட யூஸ் பண்ணுறாங்க. பட் இது ரெண்டுமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ண மாட்டோம் கரெக்டாக. அப்போ சாப்பிடும்போது அது ஒரு என்ன ஒரு ஃபீல் கிடைக்கும், ஒரு மீட் சாப்பிடும்போது ஒரு ரைஸ் சாப்பிடும்போது அந்த ஃபீல் எனக்கு கிடைக்குது. அட் த சேம் டைம் இந்த லெக் ஃப்ரை எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா ரோஸ்டாக இருக்குது. எனக்கு எது மீன் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. தேங்காய் நல்லா தவாவில் வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்களாம், அப்போ பார்த்துக்கோங்க. வாவ், அம்மையாக இருக்குது. இந்த கேரளா சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்களேன், தவா ரோஸ்ட் அந்த மாதிரி இருக்கும், அதே ஃப்ளேவர் இருக்குது. சிக்கன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை, அவ்வளோ அருமையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிரியாணி. ஆக்சுவலாக வந்து நம்ம சூடாக சாப்பிட்ருக்கணும்.
ஃபுட்டு இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சூடாக ஆவி பிறகு சாப்பிடணும்னா வேற லெவலில் இருந்திருக்கும். மட்டன் பிரியாணி யூஸ்வலாக வந்து வெளியே அதிகமாக நிறைய பேர் கன்சியூம் பண்ணாத ஒரு ஒரு இது அதிகமாக நான் யோசிப்பாங்க மட்டன் போய் நம்ம வெளியே சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு. பட் நான் சாப்பிட்ட சில கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லலாம் மட்டன் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணது உண்டு. இந்த மட்டனோட டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த ரைஸ்லையும் அதே மாதிரி அதை அதோடய ஃப்ளேவர் வருது. நெக்ஸ்ட்டு பன் பரோட்டா பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. அட்டே இங்கே பாருங்க இது குளித்து முடிச்சுட்டு தலை தொட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. பன் பரோட்டா கார்லிக் சிக்கன் அப்படியே இந்த சிக்கனை உள்ளே விட்டுட்டு இந்த பரோட்டா போட்டு இங்கே அரேஞ்ச்மெண்ட்டில் வச்சு சாப்பிட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் நினச்சேன் கொஞ்சம் ரஃபாக இருக்குமோன்னு. பட் ரஃபாகவே இல்லை நல்லா சாஃப்டாக இருக்குது. இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எல்லா சைடு சைடும் சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஷூட்டில் வந்து எரும தயிர் சாப்பிட்டேப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதை டக்கு ஞாபகத்துக்கு வருது எனக்கு. முதல்லலாம் எங்கே மீன்ஸுக்கு போனாலும் கொடுங்க 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 கூட இந்த கோபி சைடெலாம் அவ்வளோ தயிர் சாப்பிட்ருக்கேன் நான். அது ஒரு டைம் ஒருத்தர் என்னை மீட் பண்ணே சொல்லுவார் அதனால் சார் நீங்கள் இந்த தயிரை போட்டு சாப்பிட்ற அழகாக இருக்கே அப்படிம்பாரு. ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிடுவோம். ஏ வலிக்கிட்டு போதும் இல்லை ரைஸ் நல்லா குடி 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 குடியாக இருக்குது ஃபுல்லாக. அதாவது எந்த அளவுக்கு தயிர் இருக்கோ எந்த அளவுக்கு ரைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தயிர் இருக்கணும். அதான் தயிர் சாப்பாடு. அதை கொட்டி விட்டுட்டு இருந்தால் அதை சாப்பிட நல்லா இருக்கும் போது தெரியும் யூஸ்ஃபுல்லாக. அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது கூடவே துவையலுங்க பொட்டுக்கடல் துவையல் இந்த உருட்டடிமா லைட்டாக ஒரு காரம் அதுலேருந்து வருது. இந்த வருமானம் ஆட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அமேசிங்காக இருக்குது. ஸோ ஃபோக்ஸ் நான் வந்து சாப்பிட்டேன். நான் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது உண்டு நீங்கள் வந்து ப்ரோ நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் ஃபேஸ் சரியில்லையே நல்லா இல்லையோ அப்படிலாம் சொல்லுவீங்க. இங்கே நான் சாப்பிடும்போது என் ஃபேஸ் எப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாலுமே சொல்கிறேன் நான். ஏதாவது சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். அப்புறமேட்டு ஒரு சில ஐட்டம் வந்துருந்து நம்ம ப்ரிஃபர் பண்ண முடியாது. பட் நான் இங்கே எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுறேன். என்னை கூட்டிகிட்டு வந்த மோகன் சார் பின்னாடி இருக்கிறாரு அண்ட் அவரோட சன் வந்து ரித்திக் பின்னாடி இருக்கிறார். அப்படி அவங்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ப்ரோ இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஆடியன்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதனால் மட்டும் தான் இங்கே வந்தோம். நம்ம எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த பன்னீர் அதுக்கப்புறமேட்டு அந்த சிக்கன் அப்புறமே அந்த அந்த சிந்தாமணி சிக்கன். அப்பா காரம் நல்லா அந்த நுனி நாக்கில் ஒரு காரம் குண்டு ஊசி குத்துன மாதிரி ஆயிடுச்சு. அப்படி உசுன்ட்டேன் நான். அதுக்கப்புறம் ஓனாக 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 ட்ரை பண்ணோம் அண்ட் ஓனர் இங்கே பின்னாடி நின்று இங்கே தான் நின்றுட்டுருக்கிறாரு. அப்புறம் வாங்க உள்ள வாங்க. ஸோ இவர் தான் ஓனரு. நான் வந்து அரிசி பருப்பில் வந்திருந்தது தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் உடனே எடுத்து வந்தார். புதினா சட்னி ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு உடனே எடுத்துகிட்டு வந்துட்டார். தயிர் சாதம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னால் தயிர் சாதம் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ 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 சூப்பராக இருந்துச்சு சார் உண்மையிலே நல்லா இருந்துச்சு ஃபுட்டு. உங்கள் நேம் கௌதம். கௌதம் ஸோ வந்தீங்கன்னா அவர் வந்து மீட் பண்ணுங்கள் ஹாய் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு கெஸ்ட் வாங்க நீங்கள் உள்ள வாங்க. எங்கே போனீங்க நீங்கள் எங்கே போனீங்க ஷூட்டுக்குள்ள உள்ள வர சொன்னால் நீங்கள் எங்கே போனீங்க? இப்போ சாப்பிட போயிட்டேங்க டக்குனு சாப்பிட்டு எஸ் பார்க்குறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுட்டு நீ எந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டேன் வீட்டு சாப்பாடுங்க அம்மா சாப்பாடு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு வந்துருக்கிற அப்படி எனக்கு ரித்திக்கு. அண்ட் எஸ் நம்ம வந்து இவரு கூட வீடியோ பண்ண போகிறோம். செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கிறாரில்ல இவர் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கிறார் நீங்கள் சொல்கிறாரு. ஸோ எஸ் டாடா சி நியூ வீடியோ வித் கௌதம் ப்ரோ அண்ட் ரித்திக் அண்ட் மோகன் சார் பின்னாடி வந்து கவிர் தங்கவேல். பாபா ஐ சி நியூ வீடியோ ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. பாய்.